நீ தாகமா இருக்கும்போது ஆண்டவர் சொன்னான், கண்மல் இருந்து நான் தண்ணீரை நவரைப்பேன் வரவழைப்பேன். நீ பசியா இருக்கும்போது மானத்திலிருந்து நான் மன்னாவை நான் கொண்டு வந்தேன். உனக்கு இறைச்சி தேவைப்படும் போது அப்போது காடுகளை நான் கொண்டு வந்தேன். எதிரிகள் வரும்போது நான் உனக்காக கொடை பிடித்தேன். பகலிலே மேகமாகவும் இரவிலே அக்னியாகவும் நான் உன்னை பாதுகாத்தேன். உனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் வரும்போது நான் உனக்கு முன்பதாக நான் சேர்ந்தேன். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை யார்?
அவர் வல்லவர், அவர் வல்லமையில் பெரியவர், அவர் மகாபிரிய ராஜாதி ராஜா, சர்வ வல்லமையுள்ளவர், அவர் ஒருவரே போற்றுதலுக்குரியவர். உம்மாலே நாங்கள் ஒரு சேனைக்குள் பாய்வோம் ஆண்டவரே, உம்மாலே நாங்கள் மதிலை தாண்டுவோம், உம்மாலே எல்லாவற்றையும் நாங்கள் மேற்கொள்ள. நீர் எங்களுக்கு பலனும் சுகமும் சமாதானமும் வெற்றியும் ஜெயமாயிருக்கிறவர். நீர் ஒருவரே பெரியவர் ஆண்டவரே. எஸ் லார்ட், உமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பெரியவர். ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை ஏசையா சோத்திரம்.
இசையா ஸ்தோத்திரம் ரட்சிப்பின் கேடயம் எனக்கு தந்தீர் ரட்சிப்பின் கேடயம் எனக்கு தந்தீர் என்னாலும் தாங்கிக் கொண்டீர் என்னாலும் தாங்கிக் கொண்டீர் என்னாலும் தாங்கிக் கொண்டீர் என்னாலும் தாங்கிக் கொண்டீர் ஐயா ஸ்தோத்திரம் இயேசையா தேவனை உயர்த்தி சொல்வோம் ஸ்தோத்திரம் இயேசையா ஸ்தோத்திரம் கால்கள் வழுவாமல் நடக்கும் பாதையை கால்கள் வழுவாமல் நடக்கும் பாதையை அகலமாக்கி விட்டி அகலமாக்கி விட்டி இம்மட்டும் காத்தீர் இனிமேலும் காப்பீர் இம்மட்டும் காத்தீர் இனிமேலும் காப்பீர் என்னாலும் தூதி திருவே ஓ தேங்க் யூ லார்ட் என்னாலும் தூதி திருவே என்னாலும் தூதி திருவே என்னாலும் தூதி திருவே ஸ்தோத்திரம் இயேசையா ஸ்தோத்திரம் அற்புதம் செய்தீர் அதிசயம் செய்தீர் அற்புதம் செய்தீர் அதிசயம் செய்தீர் அப்பனே உம்மை துதிப்பேன் அப்பனே அப்பனே உம்மை துதிப்பேன் அப்பனே உம்மை துதிப்பேன் அப்பனே உம்மை துதிப்பேன் அற்புதம் செய்தீர் அற்புதம் செய்தீர் அதிசயம் செய்தீர் அற்புதம் செய்தீர் அதிசயம் செய்தீர் அப்பனே உம்மை துதிப்பேன் அப்ப
காத்தவர் மேலும் காப்பீர் என்னாலும் துதித்திடுவேன் ஓ உன் பிள்ளைகளும் கணவன் மனைவி நீ வேலை செய்கிற இடங்கள் இருக்கிற இடங்கள் நீ என்ன கைட்டு செய்கிற காரியங்கள் அத்தனை கர்த்தர் அல்லவா அல்லவா இருந்தார் ஆமே என்னாலும் துதித்திடு இம்மட்டும் எனக்கு பலம் தந்தீர் இம்மட்டும் காத்தீர் இனிமேலும் இனிமேலும் அப்பா வருமானத்தை பெருக தருகிறவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் எங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறவர் அற்புதம் செய்கிறவர் அற்புதம் செய்தீர் அதிசயம் செய்தீர் அற்புதம் செய்தீர் அதிசயம் செய்தீர் அப்பனே உம்மை துதிப்பே அப்பனே உம்மை துதிப்பே அப்பனே உம்மை துதிப்பே அப்பனே உம்மை துதிப்பே அப்பனே உம்மை துதிப்பேன் அப்பனே உம்மை துதிப்பேன் அற்புதம் செய்தீர் இம்மட்டும் காத்தீர் இனிமேலும் காப்பீர் எங்கள் ஆண்டவரே என்னாலும் துதித்திடுவோம் என்னாலும் துதித்திடுவேன் நீரே உன்னதத்தில் உயர்ந்தவர் நீரே சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் ஆண்டவரே நீ சர்வ வல்லமை உள்ளவர் நீர் மகா பெரியவர் ஆண்டவரே ஓமை துதிக்கிறோம் ஆண்டவரே உமை போல தேவனது உலகத்தில் வேலை கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் ஆண்டவரே நீர் வானத்துக்கும் பூமிக்கும் சர்வத்துக்கும் ராஜாதி ராஜா போற்றுதலுக்குரியவர் மகிமைக்குரியவர் எல்லாவற்றுக்கும் நீர் உயர்ந்தவர் சிறந்தவர் மேன்மையுள்ளவர் நீர் ஒருவரே ராஜாதி ராஜா நீர் ஒருவரே கர்த்தாதி கர்த்தர் ஓ நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர் நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர் ஹல்லேலூயா உமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே உமை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே உமை போற்றுகிறோம் ஐயா உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆமென் ஆண்டவரே உமை மகிமைப்படுத்துகிறோம் உமை மாத்திரம் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே ஓ ஹல்லேலூயா கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் எல்லாரும் சொல்லுவோம் கர்த்தாவே உமக்கொப்பானவர் யார்
வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் ஹalleluya வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே வல்லமை இறக்கும் ஆண்டவரே எல்லா அந்தகாரத்தில் ஓடட்டும் ஆமென் வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் விடுதலை கொடுக்கிற இரத்தம் ஓ கட்டுகளை அறுக்கிற இரத்தம் பாதாள சங்கிலிகளை மேற்கொள்ளுகிற இரத்தம் ஓ இந்த சபை திருச்சபை மேற்கொள்ள அதிகாரம் இல்லை எஸ் ஜீசஸ் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் வல்லமை உண்டு வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் மோழின் தீடும் வல்லமை உன்னத ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் ஓ வல்லமை உண்டு எஸ் ஜீசஸ் பரிசுத்தாவியினால் நடத்துங்க ஆண்டவரே இந்த இடத்தை பரிசுத்தாவியால் நடத்துங்க ஸ்தோத்திரம் நீர் வந்ததற்காய் ஸ்தோத்திரம் வல்லமை உடையவரே ஹalleluya வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் எல்லா துதியும் கனமும் மகிமையும் எல்லா புகழும் எங்கள் ராஜாதி ராஜா எங்கள் கர்த்தாதி கர்த்தர் உன்னதத்திலே உயர்ந்தவர் சிங்காசனத்துக்குரியவர் சர்வ வல்லமையுள்ளவருக்கே எல்லா துதியும் கனமாகி புகழும் உமக்கே செலுத்துகிறோம் ஆமென் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகள் மீண்டும் எஸ்கேஎம் லைவ் ஆராதனைக்கு உங்களை அழைக்கிறோம்
நல்லாண்டவரே இந்த காலை வேளை ஜெபிக்கிறோம் இந்த காலை ஆராதி ஜெபிக்கிறோம் எலக்ட்ரிக் பவர் ஆடியோ வீடியோ எல்லா விதமான கருவிகளை மறைத்து கொள்ளும் என்னை விலகி நீங்கள் பேசும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென் காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு நீ என்னை உணர்கிறாய் என்று நினைத்தாய் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்குற காரியம் நீ என்னை உணர்கிறாய் என்று நினைத்தாய் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நாம் அவரை உணர்ந்திருக்கிறோம் அவரோடு இருக்கிறோம்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் உண்மையிலே நடக்கிற நிகழ்ச்சி என்ன என்பதை தான் இந்த காலையில் நாம் பார்க்குறோம் குறிப்பாக நாம் இதில் ஆமோஸ் புத்தகத்தை பார்க்க போகிறோம் ஆமோஸ் 5 தான் இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற வசனங்கள் ஆமோஸ் இந்த காரியத்தில் பார்க்கும்போது இந்த அந்த நாட்களில் நடந்த காரியங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை விட்டு விலகி வேறு பாதை வேறு வழிபாடுகள் அவள் போனார்கள் அதாவது உணர்வற்று போனார்கள் உணர்ச்சிட்டு போனார்கள் மறத்து போனார்கள் ஆங்கிலத்தில் நம் உணர்ச்சிட்டு போனார்கள் தி பிகேம் நம் என்று வாசிக்கிறோம் அவர்கள் உணர்வற்று போனார்கள் குறிப்பாக ஒரு இடத்தில் அதிக நேரம் உட்கார்ந்துருக்கும் போது அதிகமாக ஒரு இடத்துல ஒரே இடத்துல நாம் படுத்திருக்கும் போது அப்போது சில இடங்கள் மறுத்து போகும் கால் மறுத்து போகும் கைகள் மறுத்து போகும் அப்படி மறுத்து போகும்போது அதை நம் என்று சொல்லுகிறோம் உணர்வற்ற நிலவரம் சிறு சிறு குண்டூசிகள் காலில் குத்துவது போல ஒரு பெரிதான ஒரு உணர்வை நாம் பார்க்கலாம் இது உடலில் எங்கோ ஒரு பலவீனம் அதை அதனுடைய அறிகுறி தான் அதை நாம் மறந்து போகக்கூடாது இதை நாம் கொண்டாடவும் முடியாது என்று சொன்னால் இதன் மூலமாக இந்த மறுத்து போகிற நிலவரத்தின் மூலமாக ஏதோ நம்முடைய உடல் நமக்கு சிக்னல் அறிகுறி கொடுப்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும் அதே போல தான் இந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை அவர்கள் மறந்து போகிற ஜனங்கள் மறந்து போன ஜனங்களாக இருந்தார் எப்படி இந்த ஜனங்களை தேவன் வழி நடத்தினார் பாதுகாத்தார் போஷித்தார் மனாந்திரத்தில் எப்படியெல்லாம் அந்த ஜனங்களை கொண்டு நடத்தினார் முழு உலகம் இந்த பூச்சக்கரம் இந்த காஸ்மோஸ் இந்த கேலக்ஸி இருக்கிற எல்லா விதமான ஜீவராசி எல்லாவற்றையும் எப்படி தேவன் உருவாக்கினார் இதையெல்லாம் உருவாக்கினவர் எங்கள் தேவன் என்று விசுவாசித்த ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து அந்த ஜனங்களை தேவன் விடுவித்து வனாந்திரத்திலே அந்த ஜனங்களை எப்படியெல்லாம் போஷித்தார் இப்படி தான் நீங்கள் வழிபட வேண்டும் என்று ஜனங்களுக்கு தேவன் சொல்லி கொடுத்தார் அந்த ஜனங்களோடு கூட தேவன் ஒரு ஒப்பந்தம் அல்ல ஒரு உடன்படிக்கை ஒரு கவர்னன்ஸ் செய்தார் என்று வேதனமுக்கு போதிக்கிறது அந்த ஜனங்களை பார்த்து நீங்கள் எனக்கு பக்க தூண்கள் அல்ல சைட் பீஸ் அல்ல நீங்கள் என் ஜனங்கள் நீங்கள் என் மனமாற்றிகள் நீ என் பிள்ளைகள் என் மகன் மகள் என்று தேவன் உரிமையோடு கூட அந்த ஜனங்களை நடத்த வந்த காரியங்களை நான் பழைய ஏற்பாட்டில் நான் பார்க்குறோம் நீ தாகமாக இருக்கும்போது ஆண்டவர் சொன்னான் கண்மையில் இருந்து நான் தண்ணீரை நான் வரவழைப்பேன் நீ பசியாக இருக்கும்போது மானத்திலிருந்து நான் மன்னாவை நான் கொண்டு வந்தேன் உனக்கு இறைச்சி தேவைப்படும் போது அப்போது காடுகள் நான் கொண்டு வந்தேன் எதிரிகள் வரும்போது நான் உனக்காக கொடைப்பிடித்தேன் பகலிலே மேகமாகவும் இரவிலே அக்னியாகவும் நான் உன்னை பாதுகாத்தேன் உனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் வரும்போது நான் உனக்கு முன்பதாக நான் சேர்ந்தேன் நீ என்னுடையவன் நீ என்னுடையவள் என்று அப்படி சொல்லப்பட்டுள்ள காரியங்களை வேதத்தில் வாசிக்கிறோம் இது உங்கள் தேவனாக இருப்பார் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்து நம்மை வழிநடத்தவர் இப்படி நம்முடைய தேவனாக இருப்பார் ஆனால் நாம் என்ன செய்யும் ஒவ்வொரு நாள் எழுதியிருக்கும் போது ஒவ்வொரு நாளும் எழுதியிருக்கும் போது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன இந்த நாளை தேவன் நடத்துவார் தேவன் பார்த்துக்கொள்வார் என்று தேவன் மேலே நாம் விசுவாசமாக நம்ம இருப்போம் இங்கு எருசலேமில் இந்த ஜனங்கள் எல்லாம் தேவனை துதிக்க வேண்டும் என்று தேவன் அந்த ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்தார் ஆனால் நடந்த காரியம் என்ன அந்த ஜனங்கள் நினைச்சிதாங்க எருசலேமிலே தேவனை துதிக்காமல் அந்த ஜனங்கள் வேறு வழியாக வேறு சத்தியத்தை நாடி தேவனை விட்டு விலகி போன ஜனங்களை நாம் அங்கே வாசிக்கிறோம் இப்போது இந்த காலையில் நாம் பார்க்க போகிற இந்த காரியங்களை ஆமோஸ் 5:18 5:18 கர்த்துடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ அதனாலே உங்களுக்கு என்ன உண்டு கர்த்துடைய நாள் வெளிச்சமாயிராமல் அந்தகாரமாயிருக்கும் கர்த்தருடைய நாள் ஆண்டவருடைய நாள் வரட்டும் அவர் வருகை வரட்டும் இயேசு வரப்போகிறார்கள் நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் கர்த்துடைய நாள் வருகை குறித்து அறியாமல் நாம் இருக்கிறோம் கர்த்துடைய நாள் என்பது மிக ஒரு பயங்கரமான ஒரு நாள் அது வரும்போது அது நமக்கு என்ன நடக்கும் என்பதை நாம் உணர்ந்து நாம் பார்க்க போகிறோம் நாம் நினைப்பது போல அது நிச்சயமாக நமக்கு வெளிச்சமாக இருக்காது அந்தகாரமாக இருக்கும்னு சொன்னால் நாம் தேவனை இன்னும் உணராமல் இருக்கிறோம் உணர்ச்சியற்ற பிள்ளைகளாக இருக்கிறோம் மறுத்து போயிருக்கிறோம் அப்படி இருக்கிற நாம் ஆண்டுடைய நாளானது நமக்கு நிச்சயமாக அது பயங்கரமாக அந்தகாரம் உள்ள நாளாக இருக்கும் என்று வேதம் நமக்கு சொல்வதை வாசிக்கிறோம்
மீன் அவர் சொல்றார் ஆமோஸிலே 19 வசனம் சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்பட்டது போல அல்லது வீட்டுக்கு வந்து சுவரின் மேல் கையை வைத்தபோது பாம்பு அவனை கடித்தது போல இருக்கும். ஆண்டவர் சொல்றார் இப்படி ஒரு சிங்கத்துக்கு தப்பி ஒருத்தன் ஓடுறான். சிங்கத்துக்கு தப்பி ஒருத்தன் ஓடும்போது வழியில ஒரு கரடி வருகிறது. அந்த கரடிக்கு தப்பியும் தப்பித்து வீட்டுக்குள்ளே ஓடுறான். வீட்டுக்குள்ளே ஓடி நினைச்சிக்கிறான், ரொம்ப சோர்ந்து இந்த வேர்வையெல்லாம் துடைத்து அந்த சுவற்று மேலே கை வைக்கிறான். சுவற்று மேலே கை வைக்கும் போது அப்போது ஒரு பாம்பு அவன் கை கடித்தது. சிங்கத்துக்கு தப்பிப்பதே எளிதான காரியம் அல்ல, கரடிக்கு தப்பிப்பதே எளிதான காரியம் அல்ல. எல்லாம் தப்பித்து அவன் வீட்டுக்குள்ளே போய் சுவரில் கை வைக்கும் போது அங்கே ஒரு பாம்பு அவனை கடித்ததாக நம்ம ஆமோஸ் எழுதுகிறான். ஏன் சொன்னார், நாம் ஆண்டவரை உணராமல் நாம் இருப்போமானால் ஒரு காரியத்துக்கு நாம் தப்பிக்கலாம், இன்னொரு காரியத்தை தப்பிக்கலாம், ஆனால் கூட ஏதாவது ஒரு ஆபத்தை நமக்கு நிச்சயமாய் நம்மை வந்து சேரும் என்று வேதம் நமக்கு நினைவுபடுத்துவதை நாம் வாசிக்கிறோம். எங்கு நாம் ஓடப்போகிறோம், எப்படி நாம் ஓடப்போகிறோம், எங்கு ஓடினாலும் நிச்சயமாக நாம் தப்பிக்க முடியாது. ஏன் சொன்னால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம நடக்காமல் உணர்வற்ற மறுத்து போயிருக்கிற பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறோம். 20 வசனம் வாசிக்கிறோம், கர்த்துடைய நாள் வெளிச்சமாயிராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமாக இருக்கும் அல்லவோ. நாம் நீங்கள் உணர்வற்றவளாக இருக்கும்போது, நம்னஸ் உணர்வற்றவளாக இருக்கும்போது அவர் என்ன சொல்றார், நான் உனக்கு வெளிச்சமாயிராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமாக இருக்கும். நாம் அவர் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அவரோடு கூட நடக்கிற மகனாக மகளாக நாம் இல்லாமல் போகும்போது அப்போது நமக்கு அவர் வெளிச்சமாக இருக்க மாட்டார், நமக்கு இருளாக தான் இருப்பார், நமக்கு பிரகாசமாக இருக்க மாட்டார், அந்தகாரமாக இருப்பார் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. அதனால் விசுவாசிகளாக இருக்கிற நாம் இன்னும் நீர் அவரை உணராதிருப்பாயானால், இன்னும் ஆண்டவரை உணராமல் வாழ்ந்திருக்கிற மகனாய் மகளாய் நம்பமானால், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், திருச்சபைக்கு வருகிறோம், வசனத்தை கேட்குறோம், ஆவிக்குரிய மகனாய் மகளாய் இருக்கிறோம், ஆனால் கூட இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் நாம் அவரை உணராமல் அமர்ப்போமானால் அப்போது நம்முடைய நிலவரம் என்ன என்று வேதனைக்கு கூறுவதை வாசிக்கிறோம். 21 வசனம் சொல்றார், கர்த்தர் உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன், உங்கள் ஆசாரிப்பு நாட்கள் எனக்கு பிரியமில்லை. ஆண்டு சொல்ற, நான் உங்களை எருசலேமில் வந்து தான் ஆராதிக்க வேண்டும், அங்கே தான் தொழுது கொள்ள வேண்டும், அங்கே தான் பலி செலுத்த வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனால் நீங்களே செய்கிற எருசலேம் எனக்கு தூரமாக இருக்கிறது. அநேகர் சொல்லது போல் எனக்கு சர்ச் ரொம்ப தூரமாக இருக்கிறது, ஆலயம் எனக்கு தூரமாக இருக்கிறது, நான் பக்கத்தில் இருக்கிற பெத்லகேமுக்கு நான் போகலாமே, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் கில்கால் இருக்கிறது அங்கே நான் போகலாமே, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பெர்சியமாக இருக்கிறது அங்கே நான் போகலாம் என்று நீ சொல்லி கொண்டிருக்கிறார். வேதம் சொல்கிறது ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன, நான் உன்னை எருசலேமிலே ஆராதிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நாம் தேவன் சொன்ன அந்த காரியங்களை நாம் கேட்காமல் நமக்கு இஷ்டப்படியாக நாம் அருகிலே நமக்கு விரும்புகிற இடத்துல நாம் போவோமானால், அங்கு தொழுது கொள்வோமானால் என்ன நடக்கும், நம் ஆண்டவருக்காக தான் போகிறோம். ஆலயத்துக்கு, ஆலயம் என்பது எருசலேம், அங்கு நாம் போகாமல் ஏதோ ஏதோ ஒரு இடத்துல அங்கே என்ன செய்யறோம், அங்கே போகிறோம், அங்கே பாடுகிறோம், ஜெபம் பண்ணுறோம், வசனத்தை கேட்குறோம். தேவன் சொல்லுகிறா, நீ ஜெபத்துக்கு தான் போகிறாய், பாட தான் போகிறாய், பைபிள் உன்னோடு கூட எடுத்துக்கொண்டு தான் போகிறாய், ஆனால் கூட அந்த இடத்துல நான் இல்லை, நான் இருக்கிறது எருசலேம் தான், அங்கே தான் இருப்பேன். நீங்கள் நினைப்பு வண்ணமாக நீங்கள் பெத்தேலுக்கு போகும்போது, பெர்சீமாவுக்கு போகும்போது, கில்காலுக்கு போகும்போது அங்கெல்லாம் போகலாம், பலி செலுத்தலாம், நீங்கள் பாடலாம், துதிக்கலாம், ஆனால் கூட அங்கு நான் இல்லை என்று வேதனமுக்கு போதிக்கிறது. நீ இஷ்டப்பட்ட இடத்துல தேவன் வரமாட்டார், தேவன் எங்கு இஷ்டப்படுகிறாரோ அந்த இடத்துல தான் வருவார். அந்த இடத்துக்கு நான் வந்தால்தான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்ன்னு வேதனமுக்கு கூறுகிறது. 22 வசனம், உன் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன், குழமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலிகளையும் நான் நோக்கி நான் பார்க்க மாட்டேன். வசனம் சொல்கிற காரியம் என்ன, நம் கடமைக்காக நாம் ஆலயத்துக்கு நாம் வருவோமானால், ஒரு தாகத்தோடு நாம் வராமல், ஒரு பேஷனோடு நாம் வராமல், ஏதோ ஒரு வாரத்துக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் வருவோமானால்,
தேவன் சொல்ல காரியம் என்ன, நீங்கள் பாடுகிற அந்த அந்த உங்கள் செலுத்துகிற அந்த பலிகளை நான் அங்கீகரிக்க மாட்டேன், உங்கள் ஸ்தோத்திர பலிகளை நான் நோக்கி பார்க்க மாட்டேன். வேதம் நமக்கு கூறுகிறது, நாம் நினைக்கிறோம் நாம் ஆலயத்து வருகிறோம், ஆராதனை செய்கிறோம், அவரை துதிக்கிறோம், அவரை பாடுகிறோம் என்று. ஆனால் வேதம் சொல்கிறது, நீ ஆலயத்துக்கு வருவது என்னை உணராமல் வருகிறாய். உன் வாழ்க்கையிலே மரத்து போன நிலவரங்கள் இருக்கிறது, மரத்து போன அந்த நிலவரத்தோடு என்னை உணராமல் நீ ஆலயத்துக்கு வந்தாலும் பாடினாலும் ஜெபம் பண்ணாலும் அவனுடைய பலிகளை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், உன்னுடைய ஸ்தோத்திர பலிகளை நான் நோக்கி பார்க்க மாட்டேன் என்று வேத நமக்கு கூறுகிறதை நாங்கள் வாசிக்கிறோம். விசுவாசிகளாக இருக்கிற நாம் தேவனோடு கூட நாம் நடந்தால்தான் அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றி காணலாம். சில நேரத்தில் சில காரியங்களை நாம் யூடியூப்பில் பார்க்கும்போது ஒரு சில ரெண்டு பேர் நடந்து கொண்டே போவாங்க, நடந்து கொண்டே போகும்போது அப்போது ஏதாவது ஒரு குறும்பு நடப்பதுக்காக நடந்து போகிறதால் தன் மனைவியோடு கூட நடந்து போகலாம். அப்போது திடீரென்று அந்த மனைவியுடைய கையை விலக்கி வேறு ஒரு பெண் அந்த கையை பிடித்து கொண்டே நடந்து போவாங்க. நடந்து போகும்போது கொஞ்சம் தூரம் நடந்து போன பிறகு அப்போ தான் கணவர் திரும்பி பார்ப்பார், தன்னோடு கூட நடந்து வருகிறாள் தன் மனைவி அல்ல வேறு ஒரு ஆள் என்று அங்கு பார்க்கும்போது ஒரு பார்ப்பதற்கு ஒரு சிரிப்பாக இருக்கும். அதே போல தான் நாம் தேவனோடு கூட நாம் நடக்கிறோம்னு நாம் நடந்து போகிறோம், ஆனால் கூட நாம் தேவனோடு கூட நடக்காமல் வேறு யாரோடு கூட நடந்து கொண்டு போகிறோம். அப்படி நாம் போகுமானால் நாம் எப்படி இருக்கிறோம், உணர்வற்றவராக இருக்கிறோம், யாருடைய கடத்தை பிரித்து கொண்டு போகிறோம்னு நமக்கே தெரியல, யாரோடு போகிறோம் என்று நாம் தெரியல, நம்முடைய உள்ளான உணர்வு மறைத்து போயிருக்கிறது என்று வேதமுக்கு கூறுகிறது. நீ பிடித்து கொண்டு போகிற காரியம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். எப்படி வேண்டுமானாலும் அவரோடு கூட நாம் நடக்க முடியாது. தேவன் எப்படி சொல்லுகிறாரோ அப்படி நாம் நடந்தால்தான் தேவன் நம்மோடு கூட அவர் வருவார். 23 உன் பாட்டுகளின் இறைச்சல் என்னை விட்டு அகற்று, உன் வேலைகளின் ஓசை நான் கேட்க மாட்டேன். என்ன சொல்கிறார், உன் பாட்டு உன் மியூசிக் இசை நான் அதை நான் கேட்க மாட்டேன். அப்போது அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீர் தானே பாட சொன்னீர், நீர் தான் வாசிக்க சொன்னீர். அப்போது ஆண்டு சொல்கிறார், எஸ் நான் தான் பாட சொன்னேன், நானும் வாசிக்கிறேன், ஆனால் கூட நீங்கள் பாடும்போது நீ வாசிக்கும் போது அதிலே நான் இல்லை. நீங்கள் மாம்சத்தில் பாடுகிறீங்க, மாம்சத்தில் வாசிக்கிறீங்க, அதிலே நான் இல்லை. உனக்காக நீங்கள் பாடுகிறீர்கள், உங்களுக்காக நீங்கள் வாசிக்கிறீர்கள், அதனாலே நான் அந்த இசையில் இல்லை. உன் மாமிசமான காரியம் அங்கே இருக்கிறது, அங்கு கசப்பு இருக்கிறது, வெறுப்பு இருக்கிறது, தேவன் அதிலே பிரியப்பட மாட்டார். வசனம் சொல்கிறது, உன் பாட்டுகளின் இறைச்சலை என்னை விட்டு அகன்று அகற்று, உன் வேலைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். என்னதான் நாம் சிறப்பாய் நாம் பாடினாலோ, என்னதான் நாம் சிறப்பாய் நாம் வாசித்தால் கூட தேவன் அங்கே இல்லாமல் இருப்பார், ஆனால் அது வீணான காரியம். உணர்வோடு நாம் பாட வேண்டும். உணர்வற்றவனாய் நாம் பாடுவோமானால், வெறும் வாயின் வார்த்தைகளை நாம் பாடுவோமானால் அதிலே தேவன் இருக்க மாட்டார். யுவர் நம், நீங்கள் உணர்வற்றவராக இருக்கிறீர்கள். 24 நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியைப் போலவும் புரண்டு ஓட வேண்டும். என்ன விரும்புகிறார், நியாயம் ஜஸ்டிஸ் தண்ணீரை போல இருக்க வேண்டும், பரிசுத்தம் வற்றாத நதி போல புரண்டு ஓட வேண்டும். ரட்சிக்கப்பட்டாலும் தேவனுக்கு மகனாக மகளாக நம்ம இருந்தால் கூட நியாயமாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். தேவன் என்னெல்லாம் சொல்கிறாரோ தேவன் சொன்னபடி தான் நாம் நடக்கிறோம். அது மட்டும் இல்லை, பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தம் எப்படி இருக்கணும்னா வற்றாத நதி போல புரண்டு ஓடணும். நேற்று பரிசுத்தமாக இருந்தோம், போன வாரம் பரிசுத்தமாக இருந்தோம், அது இன்று பரிசுத்தமாக, அது முக்கியம் இல்லை. பரிசுத்தமானது எப்போதும் வற்றாத நதியை போல் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் 365 24 மணி நேரம் எப்போதும் நாம் ஆண்டவருக்கு உண்மதாக பரிசுத்தமாய் நம்ம இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. ஆனால் நாம் உணர்வற்றவராய் நம்ம இருப்போமானால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் மறத்து போனவராய் நம்ம இருப்போமானால், நாம் பரிசுத்தமாக இருக்கிறோமா பரிசுத்தமாக இல்லையா, நீதியாக இருக்கிறோமா அநீதியாக இருக்கிறோமா, ஒன்று நமக்கு தெரியாது. நாம் மாம்சத்திலே நடக்கிற மகனாய் மகளாய் நம்ம இருக்கிறோம். 25 என்ன சொல்கிறார், இஸ்ரவேல் வம்சத்தாரு நீங்கள் வனாந்தரத்தில் இருந்த 40 வரைக்கும் பலிகளையும் காணிக்களையும் எனக்கு செலுத்தினீர்களோ. ஜனங்களை பார்த்து கேட்குறேன், இஸ்ரவேல் ஜனங்களே நீங்கள், உங்களை நான் விடுவித்து நாங்கள் கொண்டு வந்தேன், எனக்கு என்ன பலிகளை நீங்கள் செலுத்தினீர் என்று தேவன் அந்த ஜனங்களை பார்த்து கேட்குறார்.
நாம் ஆண்டவருக்கு என்ன செலுத்துகிறோம்? ஆவிக்குரிய பலிகளை செலுத்துகிறோம். உலக காரியமாக என்ன செலுத்துகிறோம் என்று ஆராய்ந்து பார்க்குற மகனாய் மகளாய் நம்பருப்போமானா? ஆவிக்குரிய காரியத்திலே அவருக்காக நாம் ஜபிக்கிறோமா? வேதத்தை வாசிக்கிறோமா? ஆண்டவரை தேடி வருகிறோமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மமசமாய் நாம் பார்க்கும்போது அவருக்காக, அவர் ஊழியத்துக்காக, பணிக்காக, அவருடைய ஊழியங்கள் கட்டுமடியாக நாம் எதையாவது செய்கிறோமா என்று ஆராய்ந்து பார்க்குற மகனாய் மகளாய் நம்ம இருக்க வேண்டும். 26 நீங்கள் உங்களுக்கு உண்டான மோலோருடைய கூடாரத்தையும் உங்கள் தேவர்கள் நட்சத்திரமாகிய உங்கள் சுரூபங்கள் சப்பரத்தையும் சுமந்து கொண்டு வந்தீர்கள். என்ன சொல்கிறார்? நீங்கள் நாள்கள் பார்ப்பது, நட்சத்திரம் பார்ப்பதை விட்டுவிட்டு ஆலயத்துக்கு நீங்கள் வர வேண்டும் என்று வேதனமுக்கு போதிக்கிறது. உங்களுக்கு உண்டான உங்கள் சுரூபங்களை, நீங்கள் செய்து வைத்திருக்கிற சுரூபங்களை, அதை சப்பரத்திலே தோளிலே சுமந்து கொண்டு நீங்கள் ஆலயத்தில் வர வேண்டாம். நீங்கள் வரும்போது எல்லா விதமான உலக காரியங்கள் எல்லாவற்றையும் இறக்கி வைத்து தான் ஆலயத்தில் வர வேண்டும். எப்படி ஜனங்கள் சப்பரத்தை தோளில் சுமந்து கொண்டு போகிறாங்களோ, அதே போல் நீங்கள் பலவிதமான காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத அந்த வழிபாட்டு முறைகளை, தேவனுக்கு சித்தமில்லாத அந்த காரியங்களை நீங்கள் ஆலயத்தில் சுமந்து கொண்டு வர வேண்டாம் என்று வேதனமுக்கு கூறுகிறது. நீங்கள் நாள் பார்ப்பதை, நட்சத்திரம் பார்ப்பதை எல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவரை நோக்கி நீங்கள் பார்த்து வர வேண்டும் என்று வேதனமுக்கு போதிக்கிறது. உனக்கு என்னாகமும் தெரியாது, ஆனால் உனக்கு நாள் நட்சத்திரம் எல்லாம் தெரியும், நம்பர்ஸ் தெரியும் என்று உணர்வற்றவராக இருக்கிறோம் என்று வேதனமுக்கு போதிக்கிறது. இதெல்லாம் சொல்லி அவர் முடிக்கிறார். 27 சொன்ன, ஆகையால் உங்களுக்கு தமஸ்குவுக்கு அப்பாலே குடியேற்றுவன் என்று சேனுடைய தேவன் என்னுடைய நாமமில்ல கர்த்தர் சொல்கிறார். அதனால் கர்த்தர் சொல்கிற, ஆகையால் உங்களை தமஸ்குவுக்கு அப்பாலே குடியேற்ற வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை எப்படி ஆசீர்வதிக்கப் போகிறேனோ அப்படி நான் ஆசீர்வதிக்க மாட்டேன். நீங்கள் என்னை உணராமல் இருந்தபடினால், உணர்வற்றிருந்தபடினால், மறந்து போயிருந்தபடினால் உங்களை தமாஸ்கஸ், தமஸ்கோ தூரத்தில் நான் வைக்கப் போகிறேன். நீங்கள் எப்போது மனம் திரும்பி உணர்ந்து ஆண்டவரை தேடுகிற மகனாய் மகளாய் நீங்கள் இருப்பீர்களோ அப்போ தான் உங்களை ஆசீர்வாதங்களை நான் கொண்டு வருவேன். அது வரைக்கும் நீங்கள் தூரத்திலே தான் இருந்து உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். யார் சொல்வது? சேனையுடைய தேவன் என்று என்னுடைய நாமம் உள்ள கர்த்தர் சொல்கிறார். விசுவாசிகளாக இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைத்து கொண்டுகிறோம், நாம் அவரை உணர்ந்திருக்கிறோம் என்று. நீ என்னை உணர்கிறாய் என்று நினைத்தாய். நாம் நினைக்கிறோம் நாம் பரிசுத்தமாக இருக்கிறோம், நாம் நினைக்கிறோம் நீதியாக இருக்கிறோம், நாம் நினைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே ஜபத்திலே ஆவிக்குறி வாழ்க்கையிலே தேவனோடு நடக்கிறோம் நினைக்கிறோம், ஆனால் கூட உண்மையிலே நாம் இருக்கிறோமா இல்லையா என்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்க்கிற மகனாய் மகளாக இருக்க வேண்டும். யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது, வேதத்தை வாசித்தால் மட்டும் போதாது, ஆலயத்துக்கு வந்தால் மட்டும் போதாது. நீர் உணர்வுள்ள மகனாய் மகளாய் இருக்கிறையா? உன் வாழ்க்கையில் தேவனுக்கு பிடிக்காத மறந்து போன காரியம் இருக்கிறதா? மீண்டுமாக மறந்து போன அந்த காரியங்களுக்கு உணர்வு வரத்தக்கதாக மன திரும்புங்கள், மனமாற்றம் அடையுங்கள், ஆண்டவர் தேடி வாங்க. அப்போது கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இல்லைன்றால் உங்களை எப்படி அந்த ஜனங்களை தமாஸ்கஸ், தமஸ்குவுக்கு தூரத்தில் வைத்தாரோ அதே போல் நம்மை தூரத்தில் தான் வைத்திருப்பார். ஆசீர்வாதத்தை அடைவது கடினமான காரியம். இந்த காலையிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியமானது, உணர்வற்ற உங்கள் வாழ்க்கையை மாற்றீர், உணர்ச்சியற்ற உங்கள் வாழ்க்கையை மாற்றீர், மறுத்து போன உங்கள் வாழ்க்கையை மாற்றீர். தேவனோடு கூட நீங்கள் நடக்க பிரயாசப்பட்டால் கர்த்தர் நீங்கள் வேண்டின அத்தனை காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன். காட் பிளஸ் யூ. டேக் கேர்.